கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, மின்னலின் வானொலி நாடகம், எழுத்து முருகையா முத்துவீரன், உள்ள பிள்ளைங்கள என்னன்னு சொல்றது? சொன்ன பேச்ச கேக்குதுங்களா பாரு. ஒரே மகன் செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. என்னாச்சு வசந்தா, நீ பாட்டுக்கு ஏதோ முனையிட்டு இருக்க. ஆமாங்க, நான் பேசினா அது உங்களுக்கு முனகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கும் உங்க மகளுக்கும் எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்றதே வேலையா போச்சு. இல்ல ஏன் மகளா அப்படின்னா? சாருமதி, உனக்கு என்ன கூட்டாளியா? உனக்கும் மகத்தானே. சரி, அது இருக்கட்டும். விஷயம் என்னன்னு சொல்லு. என்னன்னு சொல்ல, கல்யாணத்துக்கு ஆடம்பரம் வேணான்னு சொன்னா எங்க கேக்குது இந்த பொண்ணு? கல்யாணம் பொண்ணாச்சு, எப்படி கேக்கும்? நாம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். என்னங்க இது, நான் எவ்வளவோ வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. இங்க பாரு, நம்ம காலம் வேற, இப்ப உள்ள காலம் வேற. நாம நாலு பேருக்கு பயந்து வாழ்ந்தோம், செலவுகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தோம். ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க நாலு பேர் மிச்ச வாழணும்னு நினைக்கிறாங்க. அதுல ஒன்னும் தப்பு இல்லையே. என்னங்க இது, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றேன், நீங்க எப்படி சர்வ சாதாரணமா சொல்றீங்க? நாலு பேர் மிச்ச வாழ்றதுல என்னங்க இருக்கு? அகல காலை வச்சு அவஸ்தப்படுறப்ப அந்த நாலு பேர்ல ஒருத்தர் கூட வந்து உதவி செய்ய மாட்டாங்க. நாம தான் துன்பப்படணும். அதுவும் உண்மைதான். இப்ப யாரு ஆடம்பரம் இல்லாம கல்யாணம் பண்றா? அதோட விலைவாசிங்களும் அதிகமாச்ச. கல்யாணம்னு சொல்லி ஒரு பொருளை தொட்டா 1000-2000 சொல்றாங்க. விலைங்களை கேட்டா சமயத்துல மயக்கமே இல்ல வருது. அதனாலதான் பணத்தை வாரி இறைக்க வேண்டாம்னு சொல்றேங்க. கல்யாண மண்டபமே 10,000 விலையா பாத்துக்குங்க. இதுல மேச நக்காளி, ஏர் கண்டிஷன், தனி விலையாங்க. என்னங்க அநியாயம் இது, பகல் கொள்ளையாளங்க இருக்கு. உனக்கும் எனக்கும் வேணும்னா அது பகல் கொள்ளையாவோ இல்ல ராத்திரி கொள்ளையாவோ கூட இருக்கலாம். ஆனா அதுதான் இப்போதைய உண்மை நிலவரம். இத நாம மறுத்து பேசினா நீங்க எந்த காலத்துல வாழ்றீங்கன்னு நம்மளை பார்த்து இந்த சமுதாயம் கேள்வி கேட்கும். இங்க நமக்காக தாங்க நாம வாழ்றோம், இந்த சமுதாயத்துக்காக வாழல. அத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்போது நாம தாங்க சிரமப்படணும். இந்த சமுதாயம் நமக்காக அழாதுங்க. சரி சரி விடு, சாருமதி வர நேரமாச்சு. நீ பாட்டுக்கு அதையும் இதையும் சொல்லி அவ மனச நோகடிக்காத. கல்யாண பேச்ச தொடங்கினதுல இருந்து இதத்தானே நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது, பொண்ணுக்கு நான் அப்பனாச்ச. இனிமே நீங்க இல்லாம போகவே மாட்டேன். அம்மா வரலையா? அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்திருக்கலாமே. அம்மா எப்படி இருக்காங்கன்னு எங்க போனாலும் உங்களை பத்தியே கேக்குறாங்க. போங்க, பதில் சொல்லி சொல்லி எனக்கு என்னடான்னு போச்சு. அப்படியா, எல்லா இடத்துக்கும் நான் எப்படிப்பா வர முடியும்? வீட்டுல செய்ய வேண்டிய வேலைங்க நிறைய இருக்கு. உன் தங்கச்சி மட்டும் ஒண்டியா எவ்வளவுதான் செய்வா? பாவம் இல்லையா? அதுவும் சரிதாமா. பரவாயில்லம்மா, இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நானே பாத்துக்கிறேன்.
நல்ல வேலை அடிக்கடி இந்த சிவா கை கொடுக்கறான். அவன் ஓய்வா இருந்தா அவனை தான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். இந்த நேரத்துல உங்க அப்பா மட்டும் இருந்தா எவ்வளவு ஒத்தாசையா இருந்திருக்கும். எல்லா வேலைகளையும் அவரே ஒத்த ஆளா இருந்து இழுத்து போட்டு செஞ்சிருப்பாருப்பா. அப்பா போல வருமாமா. என் கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு அவரு கற்பனை பண்ணி வச்சிருந்தாருன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. என்னப்பா செய்யறது, அவர் அதுக்குள்ள போய் சேர்ந்துட்டாரு. சரிமா, எங்க ரேவதிய காணோம்? மேலதான் பாயிருக்கா. உன்னோட அறைய சுத்தம் பண்ண சொன்னேன். ஏமா தங்கச்சிக்கு சிரமம் கொடுக்கறீங்க? நான் செய்ய மாட்டேன்னா என்ன? ஏய், இதுல என்னப்பா இருக்கு? நம்ம வீடு தானே, யார் செஞ்சா என்ன? சரி சரி சரிமா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சீக்கிரமா வந்துடு, நிறைய வேலை இருக்கு. என்னமா சாரு, கணக்கு வழக்கெல்லாம் பலமா பாக்குறா போல இருக்கு. ஆமாப்பா, அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம், அடுத்த 6 மாசத்துல கல்யாணம் இல்லையா? கணக்கு வழக்கெல்லாம் இப்பவே போட்டாதான் எல்லாம் சரியா இருக்கும்பா. ஏமா சாரு, கல்யாணத்தை ஒரு கோயில வச்சுட்டு வீட்டுல விருந்து வச்சிடலாமே, செலவும் மிச்சமா இருக்கும், அது நமக்கும் வசதி, நம்ம வீடும் தாராளமா தானே இருக்கு. என்னப்பா இது, வீட்டுல எப்படிப்பா விருந்து வைக்கிறது? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க என்ன பத்தி? அதெல்லாம் சரி வராது. இதுல ஃப்ரெண்ட்ஸ்க்கு நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு, செலவுகளை குறைக்கலாமேனு தான் நான் சொல்றேன். ஐயோ அப்பா, ஏப்பா நீங்களும் அம்மா மாதிரியே பேசுறீங்க. நான் பிளான் எல்லாம் போட்டுட்டேன் தெரியுங்களா? கல்யாணம் வாழ்க்கையில ஒரு தடவை தான்ப்பா, அத சிறப்பா செய்யணும் நான் நினைக்கிறேன். தப்பு இல்லையே? தப்புன்னு நான் சொல்லலம்மா, அனாவசிய செலவுங்க வேணாம்னு தான் சொல்றேன். உங்க அம்மாவுக்கும் இதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும் தானே. பணத்தை பத்தி நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்களும் அம்மாவும் கவலைப்பட வேண்டாம், மொத்த செலவும் என்னோட தான். என்னம்மா இது, நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்ற, பணம் எல்லாம் உன்னோடனா நானும் அம்மாவும் உன்னை அப்படியே விட்டுற முடியுமா என்ன? எங்களோட பங்குக்கு நாங்களும் இறங்கி செஞ்சாதான் சிறப்பா இருக்கும். நாங்க ஒதுங்கி போக முடியாதுமா, கைய கட்டுக்கிட்டு இருக்க முடியாதே சாருமா. இருக்கிற பணத்தை வச்சு செலவுகளை பாத்துக்கணுமா, கல்யாணத்துக்காக கடன் எல்லாம் படக்கூடாது, அப்புறம் அது நம்மள பெரும் பிரச்சனையில கொண்டு நிறுத்திடும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இப்போ உங்க காலகட்டத்துல எல்லாமே வியாபாரம் ஆகி போச்சுமா, நீ பார்த்து வீட்டுக்கு கல்யாண மண்டபத்தோட விலைய கேட்டதும் எனக்கு தலையே சுத்தி போச்சு. பா, நான் மட்டும் மண்டபத்தை பார்த்து முடிவு எடுக்கலப்பா, விக்னேஷும் சேர்ந்துதான் முடிவு பண்ணாரு. அதுக்குன்னு இவ்வளவு விலையா? இது கல்யாண பத்திரிக்கை, சாப்பாடு, அப்புறம் இந்த விதமா போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுக்கிறது, வீடியோ, அது இதுன்னு நிறைய செலவு இருக்கேம்மா. அதெல்லாம் நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறோம்ப்பா, என்ன செலவா இருந்தாலும் நாங்க பகிர்ந்து செய்யலாங்கிற ஒரு முடிவுலதான் இருக்கிறோம். சரிம்மா, நான் சொல்றத சொல்லிட்டேன், நாளைக்கு பிரச்சனைன்னு வரப்ப வருத்தப்படக்கூடாது என்ன, சரியா? ஐயோ அப்பா, இந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம்ப்பா, எல்லாத்தையும் நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறோம். சரிம்மா. நடத்திட்டு வீட்ல விருந்து வச்சுக்கலாம்னு சொல்றாரு. என்ன பேசுறாரு உங்க அப்பா? நம்ம ரெண்டு பேருக்கும் நிறைய பேர் பழக்கம், நமக்கு எவ்வளவு கூட்டாளி இருக்காங்க, அப்படி இருக்கிறப்ப வீட்டுல எல்லாம் விருந்து வைக்க முடியாது சாரு, அது சரியாவும் வராது, சில செலவுகளை தவிர்க்க முடியாது. ஆமா விக்னேஷ், அததான் நானும் அப்பா கிட்ட சொன்னேன், அப்படி இப்படின்னு அவருக்கு புரிய வச்சிட்டேன். ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறைச்சிட்டேன். என்ன அது? கல்யாணத்துக்காக நான் 60,000 வெள்ளி லோன் எடுக்க போறது அப்பா கிட்ட மறைச்சிட்டேன்.
என்ன லோன் எடுக்க போறியா? இத பத்தி நீ என்கிட்ட சொன்னதா எனக்கு நினைவே இல்லையே. நான் தான் லோன் அப்ளை பண்ண போறப்பயே உங்ககிட்ட சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன? இத பாரு சாரு, லோன் பத்தி நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம், அதுக்கு நீ இவ்வளவு பணமா? தொகைய பத்தி நீ என்கிட்ட சொல்லிருந்தா அப்பவே நான் வேணாம்னு சொல்லிருப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த லோன் கடன் கட்டறதுக்கு உன்னோட பாதி சம்பளம் சரியா இருக்கும். இது தேவையா உனக்கு? என்ன விக்னேஷ், என் சம்பளத்துல தானே நான் லோன் கடன் கட்ட போறேன், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இப்ப நான் எடுக்கிற சம்பளம் வீடு காரு இன்சூரன்ஸ்னு மாசம் மாசம் கட்டவே சரியா இருக்கு. அதுக்கு நான் என்ன செய்யறது விக்னேஷ்? அது உங்களோட பிரச்சனை. நானும் 15,000 வெள்ளி வரைக்கும் சேர்த்து வச்சிருந்தேன், ஆனா அந்த பணம் நகை எடுக்க கூட பத்தல. முழுசா ஒரு 10 பவுன் கூட இந்த பணத்துல நகை எடுக்க முடியல. இங்க பாரு சாரு, ஒரு சில ஆம்பளைங்களை போல உன்னோட பேங்க் கார்டை வாங்கி வச்சுக்கிட்டு செலவு பண்றது என்னோட நோக்கம் இல்ல. செலவு போக உன்னோட வருமானத்தையாவது சேமிச்சு வைக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். என்ன விக்னேஷ் இது? கல்யாணத்துக்கு முன்னே நீங்க இப்படி கட்டல போட்டா எப்படி? என்னோட வருமானத்தை நம்பிதான் நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்களா? என்ன பேசுற நீ? நான் சொல்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ லோன் எடுத்து கல்யாணம் பண்ற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? கல்யாணத்தை மண்டபத்துல வைக்கலான்னு நாம ரெண்டு பேருமே முடிவு செஞ்சு பணத்தை பகிர்ந்துகிட்டோம். கல்யாண பத்திரிக்கை அதிக விலைக்கு வேண்டாம்னு சொன்னேன், ஆனா அந்த பத்திரிக்கை தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இது போக மத்தபடியான பெரிய செலவு என்ன இருக்கு உனக்கு? என்ன விக்னேஷ் இப்படி சொல்லிட்டீங்க? எப்போதுமே பெண்களுக்கு தான் கல்யாண செலவு அதிகம். இப்பெல்லாம் வெறும் மேக்கப் செலவே கல்யாணத்துக்கும் டின்னருக்கும் 3,000 வெள்ளிக்கு மேல வருது, தெரியுமா? பாரு, நீயே வெறும் மேக்கப்னு சொல்ற, அப்படிப்பட்ட வெறும் வீண் செலவு நமக்கு தேவையா? அப்படின்னா கல்யாணத்துக்கு செலவாகும். இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல சாரு, எனக்கு தலையே வலிக்குது. இப்போதைக்கு நான் கிளம்புறேன், நம்ம பிறகு பேசலாம். வெள்ளிக்கிழமையா வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், ஏதும் பேசணுங்களா? சம்மந்தி, கல்யாணத்துக்காக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப செலவு செய்யற மாதிரி இருக்குது. நாங்க ரெண்டு பேரும் சார்மதி கிட்ட நேரடியாகவும் மறைமுகமாவும் இவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, ஆனா அவ புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. அதான் உங்ககிட்ட சொல்லி மாப்பிள்ள காதல கொஞ்சம் போட்டு வைக்க சொல்லலாம்னு நினைக்கிறோம். நானும் அத பத்தி விக்னேஷ் கிட்ட சொல்லித்தான் வச்சிருக்கேன். அவ அப்படி ஒண்ணு பெருசா செலவு செய்யற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா சில விஷயங்கள்ல இப்ப உள்ள பிள்ளைங்க எங்க பெரியங்க பேச்ச கேக்குதுங்க. அவனுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகணும்னு நினைக்கிறேன். நீங்களே அப்படி சொல்லிட்டா எப்படிங்க சம்பந்தி? நீங்க தான் மாப்பிள்ள கிட்ட சொல்லி செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். ஆத்துல கொட்டினாலும் அளந்து கொட்டணும்னு சொல்லுவாங்க இல்லீங்களா? மாப்பிள்ள உங்ககிட்ட சொன்னாரோ இல்லையோனு எனக்கு தெரியல. கல்யாண பத்திரிக்கை மட்டும் ஒண்ணு 5 வெள்ளியா. என்ன செய்யறதுங்க சம்பந்தி? இப்ப உள்ள பிள்ளைங்க ஆடம்பரத்தை தான் ரொம்ப விரும்புதுங்க. நாம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம காலம் வேற, இப்ப உள்ள நிலைமை வேற. சில விஷயங்களை இந்த பசங்களுக்கு புரிய வைக்கவே முடியல. என்னங்க, உங்களையும் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. சில நேரம் எனக்கு சாதகமா பேசுறீங்க, கொஞ்ச நேரம் உங்க மகளுக்கு சாதகமா பேசுறீங்க. என்ன செய்யறது, ஆம்பளைங்கன்னா இப்படித்தானே, மத்தளம் போல ரெண்டு பக்கமும் அடிபட்டு தான் ஆகணும். பொண்டாட்டியும் திருப்திப்படுத்தணும், அதே நேரத்துல பிள்ளைங்க மனசையும் புரிஞ்சுக்கணும். நான் சாரு கிட்ட இத பத்தி எல்லாம் பேசாம இல்ல. என்ன செய்யறது, சின்ன பிள்ளை, அதுவும் செல்ல பிள்ளையாச்சே. எனக்கு என்ன பயனா,
கடன்லாம் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் வருத்தப்பட கூடாது இல்லையா? அதுக்கு என்ன மொய் போன வரும் இல்லையா? வரும் வரும், ஏன் வராது? ஒரு 3 லட்சம் வருமா? அப்படி வந்தா இந்நேரம் நானே 4 கல்யாணம் பண்ணிருப்பேனே. என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு பேச்சு. இல்ல, ரொம்ப பேரு மொய் பணம் நிறைய கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் கல்யாணத்துக்கு பட்ஜெட் போடுறாங்க. அதனால ஏமாற்றம் அடைஞ்சவங்களும் நிறையவே இருக்காங்க சம்பந்தி. அதுவும் உண்மைதாங்க சம்பந்தி. நம்ம பிள்ளைங்களும் அந்த விஷயத்துல கோட்டை விட்டுற கூடாது. சரி சரி, பிள்ளைங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் பக்குவமா சொல்லி புரிய வைக்க பாப்போம். அப்ப சரிங்க, நாங்க கிளம்புறோம். மாப்பிள வந்தா ஆடம்பர செலவெல்லாம் வேணான்னு கொஞ்சம் சொல்லி வைங்களேன். கண்டிப்பா நான் சொல்றேன். பசியாற ரெடியா? வேலைக்கு நேரம் ஆச்சு. எல்லாம் ரெடிப்பா. சொல்ல மறந்துட்டேன் பா விக்னேஷ், நேத்து சார்வோதியோட அப்பாவும் அம்மாவும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்னவாமா? எல்லாம் கல்யாண விஷயம்தான். ஆடம்பரம் இல்லாம கல்யாணம் பண்ணணும்னு அவங்க ஆசைப்படுறாங்கப்பா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? இப்ப உள்ள விலைவாசிகளை பத்தி சொன்னேன். அதோட உன்னை பத்தி எனக்கு தெரியாதப்பா. இந்த விஷயத்துல நீயும் கவனமா இருப்பேன்னு சொன்னேன். ஆமாமா, சரியான நேரத்துல தான் நீங்க இத பத்தி பேசிருக்கீங்க. எனக்கும் மனசு சரியில்லைமா. மனசு சரியில்லையா? என்னப்பா சொல்ற? என்னாச்சு? சாரு ரொம்ப ஆடம்பரத்தை விரும்புற மாதிரி தெரியுதுமா. என்னால இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க முடியுது. என்னப்பா சொல்ற நீ? ரெண்டு பேரும் 4 வருஷமா காதலிச்சீங்களே, இந்நேரம் ஒருத்தர் ஒருத்தர் முழுமையா நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைச்சேன்ப்பா. நீ என்ன இப்படி சொல்ற? நான் இன்னும் ரொம்ப ஏமாந்துட்டேன்னு தோணுதுமா. பேசாம இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லிடாம கூட நினைச்சேன். ஏய் விக்னேஷ், என்ன பேசுற நீ? இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, மறந்து கூட அப்படிலாம் பேசக்கூடாது. பாத்தீங்களாமா, அப்போ நீங்க ஒரு பொண்ண பத்தி தான் பேசுறீங்களே தவிர உங்க மகனை புரிஞ்சிக்கல. இல்லப்பா, இல்ல அப்படி இல்லப்பா. கல்யாணம் வரைக்கும் வந்த பிறகு திடீர்னு இப்படி சொன்னா எப்படிப்பா? ஒருவேளை சார்மதி வீட்டுல செல்லமா வளர்ந்துருக்கலாம், நல்லது கெட்டது தெரியாம கூட இருக்கலாம்ப்பா. காலப்போக்குல எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஒரு நிலை வரும்ப்பா. அதுக்குன்னு பத்திரிகை அச்சுக்கு அனுப்புற வரைக்கும் வந்த பிறகு இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தவறு விக்னேஷ், ரொம்ப தவறு. பின்ன என்னமா, யாராவது கல்யாணத்துக்கு 60,000 வெள்ளி லோன் எடுத்து ஆடம்பரம் காட்டுறத நீங்க பாத்துருக்கீங்களா இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? 60,000? யாருப்பா அது? வேற யாரு, எல்லாம் உங்க மருமக தான். என்ன பாணியா இது? அவங்க குடும்பத்துக்கு இது தெரியுமா? இன்னும் சொல்லலையாமா. நான் வேணும்னா சார்வதி கிட்ட பக்குவமா பேசி பாக்கட்டுமா? இதுல பேசுறதுக்கு என்னமா இருக்கு? நான் சொல்லியே புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. விக்னேஷ், நீ இப்படி செய்ய, இந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போடுப்பா. ஒரு வாரம் கழிச்சு ரெண்டு பேரும் பேசி பாருங்க, எல்லாம் சரியாயிடும். காலம் எல்லா காயங்களையும் கசப்புகளையும் ஆற்றக்கூடியதுப்பா. சரிங்கம்மா, நீங்க இவ்வளவு சொன்ன பிறகு நான் கேக்கலனா அது மரியாதை இல்ல. ஒரு 2-3 நாள் போன பிறகு நான் பேசி பாக்குறேமா. ஆனா லோன் எடுத்து கல்யாணம் பண்றதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லம்மா. சரிப்பா, காலையிலேயே அதை பத்தி பேசி நீ டென்ஷன் ஆகாத. முதல்ல பசேரிட்டு வேலைக்கு கிளம்பு. ஓகே? சரிம்மா. ஏமா சாரு, எப்பவும் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருப்பியே, இந்த 2 நாள் ரொம்ப அமைதியா இருக்கிறிய, என்ன விஷயம்? நீங்க மட்டும் தான் கேட்காம இருந்தீங்க, இப்ப நீங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏண்டி, உங்க அப்பா கேட்டதுல என்னடி தப்பு? இப்ப தப்பெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, என்ன புரிஞ்சுக்க யாரும் இல்லைங்கிற வருத்தம் தான் எனக்கு. ஏம்மா ஏன் இப்படி பேசுற? நானும் உங்க அம்மாவும் எதுவும் தவறா சொல்லிட்டோமா?
கல்யாணத்துக்கு பணம் பத்தலன்னு லோன் எடுக்கலான்னு நினைச்சு லோனுக்கு அப்ளை பண்ணேன். அது அவருக்கு பிடிக்கலையா, என்ன ஒரு மாதிரி ஏசிட்டா இருப்பா. மாப்பிள்ள செஞ்சா அது சரியா தான் இருக்கும். லோன் எடுக்கிற அளவுக்கு அப்படி என்னடி பிரச்சனை உனக்கு? நானும் உங்க அப்பாவும் பணம் கொடுத்தா அத வேணாம்னு சொல்ற, ஆனா உன் இஷ்டத்துக்கு ஏதாவது செய்யற. ஆமாமா, நாங்க உன பெத்தவங்க, எங்களுக்கு இருக்கிறது நீ ஒருத்தி தான். உனக்காக நாங்க செய்யாம வேற யாருக்குமா செய்ய போறோம்? ஐயோ அப்பா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் சொந்த கால நிக்க நினைக்கிறது தப்பா? தப்பு தாண்டி, சிக்கனமா கல்யாணத்தை நடத்துன்னு சொன்னா கேட்க மாட்ற. ஒரே பிள்ளையாச்சேன்னு உனக்கு செல்லம் கொடுத்தது ரொம்ப தப்பா போச்சு. ஏமா, எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பின்ன குறை சொல்லாம மடியில தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா? நாங்க தான் பணம் கொடுக்கறோம்னு சொல்றோம்ல, நீ அத வேணாங்கற. இங்க பாருமா, என்ன கேட்டா மாப்பிள சொல்றது எதுவுமே தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். கடன் வாங்கி கல்யாணம் பண்ணா யாருக்கு தான் பிடிக்கும்? அதுவும் நீ ஒரு பொண்ணு, நீ ஏன் இப்படி செய்யலாமா? அப்படின்னா பெண்கள் எது செஞ்சாலும் தப்பு தானா? நாங்க எதுவுமே செய்ய கூடாதா சொல்லுங்க. நாங்க சொல்றது உனக்கு இன்னும் சரியா புரியலன்னு நினைக்கிறம்மா. பொண்ணுங்க ஆணுக்கு நிகரா நடந்துக்கலாம், தப்பே இல்லை. ஆனா ஒரு பொண்ணு எப்பவும் ஒரு பொண்ணாதான் நடந்துக்கணும். நீ கடன் வாங்கி கல்யாணம் பண்ண போறேன்னு மாப்பிள்ள கிட்டயே சொல்றியே, அவருக்கு கோபம் வராம இருக்குமா? பரவாயில்லைங்க, இப்பவாவது நீங்க இவ்வளவு கருத்தா பேசிருக்கீங்களே, அது போதும் எனக்கு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல வசந்தா. பிள்ளைங்க கிட்ட சொல்ற விதத்துல சொன்னா அவங்க கண்டிப்பா கேட்டுக்குவாங்க. அதை விட்டுட்டு நம்ம சும்மா சும்மா தாண்டி குதிக்க கூடாது. இப்ப என்ன, நான் லோன் எடுக்க கூடாது அவ்வளவுதானே? சரி, நான் எடுக்கல, போதுமா? அப்படி வா வழிக்கு, இருக்கிற பணத்தை வச்சு திருப்தியா வாழ பழகிக்கோ. கடனை உடனப்பட்டு வாழ்க்கைய சுமைய ஆக்கிக்க கூடாது. அம்மா சாரு, நாங்க எது சொன்னாலும் உன் நன்மைக்காக தாமா இருக்கும். நீ தான் பெத்தவங்கள புரிஞ்சு நடந்துக்கணும். என்ன பேசணும்னு வர சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்க? உன்கிட்டதான் எவ்வளவு நேரம் இந்த பூங்காவில் உள்ள செடி கொடிங்களே பாத்துக்கிட்டு இருக்கிறது. என் மேல உள்ள கோபம் ஒண்ணும் உங்களுக்கு தெரியலையா? இங்க பாரு சாரு, இப்படி எல்லாம் பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன் மேல எனக்கு கோபம்லாம் கிடையாது. நமக்கு தெரியாத சில விஷயங்களை மத்தவங்க பக்கமா எடுத்து சொன்னா நாம புரிஞ்சு நடந்துக்கணும், அதுதான் சரி. அப்போ எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? பாரு பாரு, நீ இன்னும் பழையபடியே பேசிக்கிட்டு எனக்கு எரிச்சல் உண்டாக்குற. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேங்க. அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? நான் என்னோட லோனை கேன்சல் பண்ணிட்டேன். இங்க பாரு சாரு, நீ நினைக்கிற மாதிரி இது எனக்கு எந்த விதத்திலும் சந்தோஷமான விஷயம் கிடையாது. இனி உனக்கு சுமை இல்லைன்னு நீ தான் சந்தோஷப்படணும். எதுக்கும் அகலக்கால் வைக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். நம்மளோட கல்யாணத்துக்கு பிறகு என்னோட வருமானம் குடும்ப செலவுக்கு போனாலும் உன்னோட வருமானம் சேமிப்புல போய் சேரணுங்கிறது தான் என்னோட கணக்கு. இப்பவே பாரு, விலைவாசி ஏறி போய் கிடக்கு. நாளைக்கு வரக்கூடிய காலகட்டம் இன்னும் மோசமா கூட இருக்கலாம். அப்போ செலவினங்கள் இன்னும் அதிகமா கூட இருக்கலாம். அதுக்குதான் நான் சொல்றேன். உண்மைதாங்க நீங்க சொல்றது. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு சாரு. நான் சொன்னதை இந்த ரெண்டு ஒரு நாள்ல நீ புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும் எனக்கு. எங்க இதனால உனக்கு எனக்கும் பெரிய பிரச்சனை வந்துருமோன்னு கூட நான் யோசிச்சேன். ஆமாங்க, நானும் யோசிச்சு பார்த்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம வாழ்க்கையை கசந்து போனா அப்ப சொச்ச காலத்துல நம்மளால நிம்மதியா வாழ முடியாது இல்லையா? நேத்து அப்பாவும் அம்மாவும் இத பத்தி தான் என்கிட்ட பேசினாங்க. ஓகே சாரு, இனி நடந்த கசப்பான எல்லா விஷயங்களையும் பத்தி பேச வேண்டாம், நடக்க போறத பத்தி மட்டும் பேசுவோம். முதல்ல அதிகம் விலையுள்ள அந்த கல்யாண பத்திரிகையை மாத்திட்டு சிம்பிளான ஒரு பத்திரிகை தேர்வு செய்வோம். என்ன, சரியா? அப்போ கல்யாண மண்டபம் அதையும் மாத்திடலாமா? வேண்டாம் சாரு, இது நம்ம ரெண்டு பேரும் எடுத்த சரியான முடிவு. அதோட இந்த மாதிரியான செலவுகளை யாராலையும் தவிர்க்கவும் முடியாது. அப்படி நம்ம வேற இடம் பார்த்தாலும் எப்படியும் 1000 or 2000 தான் இதை விட குறைவா இருக்கும். மத்தபடி பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்காது. ஆமா, உன்னோட கூட்டாளிகளுக்கு பெரிய அளவுல விருந்து நடத்த போறதா சொன்னீங்க, வேணும்னா அதை தவிர்த்துரு. ஐயோ, விருந்து கொடுக்க போறதா நான் சொல்லிட்டேனே விக்னேஷ். நான் என்ன விருந்தே வேண்டான்னு சொல்லலையே, ஆடம்பர விருந்தை தவிர்த்துட்டு ஒரு ஹைடிக்கு ஏற்பாடு பண்ணு. உன் தோழிங்க என்ன வேணாம் சொல்ல போறாங்க? அதுவும் சரிதான். அது இருக்கட்டும், நானும் வரலாம்ல அந்த விருந்துக்கு. நீங்க இல்லாமலா? கண்டிப்பா வரலாம். சரி சரி வா, இப்ப முதல்ல நம்ம பிரிண்டிங்க்கு போவோம்.
அப்பாடி, நல்லபடியா உன்னோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சுப்பா. இப்பதான் எனக்கு ஓரளவு நிம்மதியா இருக்கு. ஆமாமா, எனக்கும் இப்பதான் ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கு. அடுத்து கல்யாண வேலைகளை தொடர்ந்து செய்ய வேண்டியதுதான். நல்ல வேலைப்பா, உனக்கும் என் மருமக சாருமதிக்கும் பெருசா ஏதும் பிரச்சனை வரல. எங்க வம்பு தும்புல போய் முடிய போகுதுன்னு நானும் பயந்துகிட்டு இருந்தேன். ஏன் விக்னேஷ், உங்க ரெண்டு பேருக்கும் இப்ப பிரச்சனை ஏதும் இல்ல தானே? எல்லாம் சரியாயிடுச்சுமா? எப்படியப்பா விக்னேஷ், நீங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாலே எனக்கு போதும். அது உண்மைதாமா. உங்களுக்கே தெரியும், நான் எது செஞ்சாலும் முறையாவும் சரியாவும் செய்யணுங்கிறத பார்த்து பார்த்து செய்யற ஆளு. அப்படி இருக்கும்போது கல்யாணத்தையும் சரியா செஞ்சு பார்க்கணும்னு நான் நினைக்கிறது தவறு இல்லதானமா? உன் கருத்துல எனக்கு ஏதும் மாற்று கருத்து கிடையாதுப்பா. பார்த்து பார்த்து செலவு பண்றப்பவே எங்கேயோ போயிடுது. இதுல கண்ணை மூடிக்கிட்டு செலவு செஞ்சா என்ன ஆகுறது? சில செலவுகளை தவிர்க்க முடியாதுதான், இருந்தாலும் அதையும் நாம கவனமா கையாளணும். இல்லனா நம்ம தலை மேல முளக அரைச்சிருவாங்க. என் கூட்டாளி அதாமா சிவாவோட கல்யாணத்துல சாப்பாடு ஒரு தட்டு 24 வெள்ளியாம். வரவங்க எல்லாம் என்ன 24 வெள்ளிக்கா சாப்பிடுறாங்க? அதுதானே, சாப்பாட்டு மேசையிலயும் குப்பையில பாதி சாப்பாட்ட குட்டுறாங்க. அதுவும் சில பேரு அவங்க அளவுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு தட்டு நிறைய சாப்பாடு போட்டு கொடுத்துறாங்க. அதுங்க சாப்பிட்டும் சாப்பிடாமலும் அப்படியே வச்சிருந்துங்க. இதெல்லாம் வேண்டாத செலவு தானப்பா? ஆமாமா, சில விஷயங்களை என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. போங்க, பணம் இருக்குதுன்னு வாரி இறைக்க கூடாது. எத்தனையோ பேரு இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. சரிமா, கல்யாணத்துக்கு நீங்க ஏதாவது வேலை மிச்சம் இருந்தா சொல்லுங்க. வேலை பிஸியில நான் மறந்துட போறேன். நீ தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேப்பா. அப்படியே ஏதாவது விடுபட்டு இருந்தா நான் சொல்றேன்ப்பா. ஓகேமா. என்னமா சாரு, நீ என்னமோ ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, ஆனா மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இதுல வருத்தப்படுறதுக்கு என்னமா இருக்கு? காலத்துக்கு ஏப்ப நாம தான் வாழ கத்துக்கணும். இன்னைக்கு நமக்கு கை கால் நல்லா இருக்கு, அதனால பணத்தை பத்தியா கவலை தெரியாது. நாளைக்கு நமக்கு எதுவும் ஒண்ணுனா யாரும் உதவி கொள்ள மாட்டாங்க. என்னங்க இன்னும் என்னவா உங்க மகளுக்கு? எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா என்ன? ஏமா, எப்ப பார்த்தாலும் என்ன வேதனை படுத்தி பாக்குறதே உங்களுக்கு வேலையா போச்சு. ஐயோ சாரு, நீ இன்னும் இந்த அம்மாவை பத்தி சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறது தாமா எனக்கு இப்ப வருத்தமா இருக்கு. பிள்ளைங்க கெட்டு போகணும்னு எந்த பெத்தவங்களாவது நினைப்பாங்களாமா? நீ நல்லா இருக்கணும்னு தாமா நாங்க நினைக்கிறோம். ஆமாமா, எதுக்கு வீணான செலவு? நாலு பேரு மெச்சினும்னு நாம அது இதுன்னு செய்யக்கூடாது. நாம நமக்காகத்தான் வாழணும். இதைத்தான் எங்க மகளும் கடைபிடிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். சிக்கனமா இருக்கலாம்ப்பா, அதுக்கு நீ இப்படியா? பாக்குறவங்க நம்மள கஞ்சன் கருமின்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லிட்டு போகட்டும், யாரு வேணான்னு சொன்னா அவங்க பார்வைக்கு நாம அப்படி தெரிஞ்சா யார் என்ன செய்ய முடியும்? நீ நல்லா தானம்மா இருந்த, யார் உன்னை இப்படி எல்லாம் பேச வச்சாங்கன்னு தெரியலையே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நானாதான் இருக்கேன். சரி சரி, பேசினதையே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம், ஆக வேண்டிய வேலைகளை பாப்போம். நிச்சயதார்த்தத்தை போலவே கல்யாணத்தையும் தடபுடலாம் சிறப்பா நடத்தி முடிச்சிடணும். அப்பாடா, இப்பதாமா சாரு எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. உன் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுல நான் அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேம்மா. சாருமதி, அம்மா ஏதாவது தப்பா தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுமா? நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் சில நேரத்துல ரொம்ப கண்டிப்பா நடந்துகிட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்னங்க சம்பந்தி, எங்களையே அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, என் மருமகளை பாத்துக்கிட்டு இருக்கேன். மேக்கப் போடாமலே என் மருமக ரொம்ப அழகா இருப்பா. இப்ப மேக்கப்ல பாக்கும்போது எனக்கு ரெண்டு கண்ணும் போதலா. நீ
ஏமா, மருமகளை பார்த்த உடனே என்ன மறந்துட்டீங்க? நானும் இங்கதாமா இருக்கேன். பாத்தீங்களா அத்த, இப்பவே என் வீட்டுக்காரருக்கு பொறாம வந்துருச்சு. ஆமா சாரு, விக்னேஷுக்கு பொறாம வந்துருச்சு. எப்படியோமா, நீங்க ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாவும் ஒற்றுமையாவும் வாழ்ந்தா அதை விட எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாமாமா. சாருமதிய கண் கலங்காம காப்பாத்துறது என்னோட முழு பொறுப்பு. ஏய், நான் மட்டும் என் மருமகளை அப்படியே விட்டுடுவனா என்ன? சாருமதி இனி எனக்கு மருமக மட்டும் இல்ல, மகளும் கூட. கேக்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சம்மந்தி. சம்மந்தி, சாருமதிய நாங்க ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம். அவ தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ தப்பு தண்டா பண்ணிட்டா, அவளை அனுசரிச்சு நீங்க தான் போகணும். இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது மின்னலின் வானொலி நாடகம் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே. எழுத்து முருகையா முத்துவீரன். இதில் சுகன் பஞ்சாட்சரம், மீனாம்பாள் கங்காதரன், பாலாமணி ராஜகோபால், மகேந்திரன் வேலுப்பிள்ளை, புனிதா சண்முகம் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தனர். தயாரிப்பு பார்வதி நாகராஜன்.